Welcome to Doubt Free Maths. போன வீடியோல எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ எக்ஸர்சைஸ் பார்க்கலாம். எக்ஸர்சைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா which of the following are sets? செட்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். செட்ன்றது என்னன்னா well defined objects. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களோட தொகுப்பு அப்படினு சொல்லிருக்கோம். நமக்கு கேட்டிருக்க क्वेश्चनல எப்படி இருக்கணும் அப்படினா வரையறுத்துறக்கணும். இதுதான் அப்படினு சொல்லி வரையறுத்துறக்கணும். கவனி The collection of prime numbers up to 100. 100 kulla prime numbers. 100 varaikkum irukkira prime numbers ellam oru set appdinu solli sollirukanga. Seri. Ippa prime numbers appindrathu varaiyirukkanga illaya. Ippa prime numbers na enna nu theriyum. 2 3 5 indha mari nammala solla mudiyum. Appa idu set. Seringla? Idu set. Second one gavani. The collection of rich people in India. இந்தியால இருக்கிற ரிச் பீப்பிள் அப்படினா ரிச் பீப்பிள்னு சொல்லிருக்காங்களே தவிர இத வந்து வரையறுத்து நமக்கு சொல்லல என்ன வரையறுக்கல அப்படினா இவ்ளோ பணம் வச்சிருக்கவங்க தான் வந்து ரிச் பீப்பிள் அப்படி நமக்கு வரையறுத்து சொல்லிருக்காங்களா இல்ல ஒருத்தவங்களை விட ஒருத்தவங்க ரிச்சா இருப்பாங்க அவங்களை விட இன்னொருத்தவங்க ரிச்சா இருப்பாங்க சோ இது வரையறுக்கப்படல அப்பனா இது நாட் எ செட் தேர்ட் ஒன் கவுனி The collection of all rivers in India. India ல எத்தனை rivers இருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இது செட். Fourth one கவுனி The collection of good hockey players. இது வந்து செட்ன்னு சொல்ல முடியுமா அப்படினா கிடையாது. ஏனா ஒருத்தவங்களை விட இன்னொருத்தவங்க நல்லா விளையாடுவாங்க. அவங்களை விட இன்னொருத்தவங்க நல்லா விளையாடுவாங்க. அவங்கள அதனால அத வந்து good hockey players அப்படினு சொல்லி யாரையுமே நம்மளால வரையறுத்து சொல்ல முடியாது. அப்ப அது செட் கிடையாது. சோ இதுவும் Not a set. Second one, Gavani. List the set of letters of the following words in roster form. இது ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பார்த்திருக்கோம். Roster formல எப்படி எழுதணும்? X னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அத ஒன் டைம் எடுத்து எழுதிர வேண்டியதான். I, N, D. I ஏற்கனவே இருக்கு. So A. I, N, D. ஏ செகண்ட் ஒன் கவுனி இதையும் x னு வச்சுக்கலாம் இதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம எலிமெண்ட்ஸா எடுத்து எழுதிர வேண்டியதான் p a r a ஏற்கனவே இருக்கு l இன்னொரு l இருக்கு e l இன்னொரு டைம் இருக்கு o g r ஏற்கனவே இருக்கு a வும் இருக்கு m இத மட்டும் எடுத்து எழுதிர வேண்டியதான் A, R, L, E, O, G, M. இவ்வளவுதான் தேர்ட் ஒன் கவுனி இத ஏன்னு வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம் தான் எது வேணாலும் எடுத்துக்கலாம் செட் ஆஃப் இதுல பாத்தீங்கன்னா எம் ஐ எஸ் இருக்கு ஐ ஒரு டைம் இருக்கு எஸ்ஸும் இன்னொரு டைம் இருக்கு ஐ ஏற்கனவே இருக்கு பி எம் ஐ S P M I S P இவ்வளவுதான் ஏன்னா ஒரு டைம் மட்டும் எடுத்து எழுதினா போதும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதையும் ஏன்னு வச்சுக்கலாம் செக்கோஸ்லோவேக்கியா C Z E C ஏற்கனவே இருக்கு H O S L O போட்டாச்சு V A K I அவ்வளவுதான் புரிஞ்சுதா தேர்ட் ஒன் கவுனி கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ் A ஈக்குவல் டு செட் கொடுத்திருக்காங்க 0 3 5 8 னு கொடுத்திருக்காங்க B ஈக்குவல் டு 2 4 6 10 னு கொடுத்திருக்காங்க C equal to 12, 14, 18, 20. இப்போ இந்த செட்டில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 18 பிலாங்ஸ் டு சி ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தோம் 18 பிலாங்ஸ் டு சி அப்படின்னா சின்ற செட்டில் 18 நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சி செட் இங்க இருக்கு 18 வந்து சில இருக்கு ஸோ இது என்னது ட்ரூ செகண்ட் ஒன் கவுனி சிக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ என்ன சொல்லியிருக்காங்க ஏன்ற செட்டில் சிக்ஸ்ன்ற நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏக்கு வாங்க சிக்ஸ் இருக்கா இல்லை அப்போ இதுவும் என்னது ட்ரூ தான் கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் கவுனி
14 not belongs to C. C இன்ற செட்ல 14 இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஆனா என்னது இருக்கு. அப்பனா இது என்ன? False. Fourth one கவனி. 10 belongs to B. B இன்ற செட்ல 10 இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப ட்ரூ தானா? Fifth one. 5 belongs to B. B இன்ற செட்ல 5 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இருக்கா? இல்ல. அப்பனா false. Sixth one. 0 belongs to B. B இன்ற செட்ல 0 இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இருக்கா? இல்ல. அப்போ false. Next B பாருங்க. Fill in the blanks. என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே செட்ட தான் எடுத்து இங்க எழுதி இருக்கேன். First one, 3 belongs to dash னு கேட்டிருக்காங்க. 3 வந்து எந்த செட்ல இருக்கு? ஏன்ற செட்ல இருக்கா? So A. Second one, 14 belongs to dash னு கேட்டிருக்காங்க. 14 எந்த செட்ல இருக்கு? C செட்ல இருக்கு. அப்போ C. Third one, 18 dash B னு கேட்டிருக்காங்க. 18 வந்து B ன்ற செட்ல இருக்கா இல்லையா? இருக்கா? இல்ல. So இது not belongs to. Fourth one, 4 dash B. B இன்ற செட்ல 4 இருக்கா இல்லையான் பாருங்க. B ல 4 இருக்கு. So belongs to. Okay students, next video ல நம்ம next sum பார்க்கலாம். இதுல ஏதாவது doubt இருந்தா comment box ல comment பண்ணுங்க. Okay, thank you.